வாருங்கள், எப்படி எப்படி வருகின்றார்கள். தன்னுடைய கையிலே வைத்திருக்க வேண்டிய சங்கு, சக்கரம், சர்ப்பம் இவற்றையும் தொலங்கத்தக்க. ஆமா, அதாம் பஞ்சாயுதங்கள் தொலங்கி இருக்கக்கூடிய எம்பெருமாள். ஆக அதான் உலகில் மூல தாமரை இல்லம் தரலிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவி. அதானே துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிமாறணம் செய்ய வேண்டுமே என்று. சரி, பஞ்சாயுதங்கள் தொலங்க இந்த விவேழ்வியிலே பூதத்தின் கையிலே ஆக ஒரு வாயசக்கண்ணமாகவே சென்று உறைந்தார் எம்பெருமாள். போதமாக வாயசக்கண்ணத்தை வேள்வியின் கரையிலே வைத்துவிட்டு மறைந்தது. ஆக அதே வேளையிலே பார்த்தார் இந்த குலக்குரு வதிஷ்டமாமுனிவர். இந்த வாயசத்தை மனைவிமார்கள் மூன்று பேர்களுக்கும் நீ பகிர்ந்து கொடுப்பாயாக. சரிதான் என்று சொன்ன உடனே மறந்தார் தஜரத மன்னன். ஆக வாயசத்தை எடுத்து இந்த ஓசலை குருவாகம், சரி கைகேசி குருவாகம், ஆமா மூன்றாவது மனைவி சுமுத்திரைக்கும் உருவாகம். ஆமா, ஆனா அந்த மீதி பாத்திரத்துல ஒட்டிருக்க வேண்டிய வாயசத்தை இளைய மனைவி கை சுமுத்திரைக்கே கொடுத்துட்டார். சரிதான், ஏன் தெரியுமா? அந்த அம்மா வயசுல கொஞ்சம் சொற்ப வயசு, அம்மா இள வயசு பாருங்க. சரி, மூன்றாவது மனைக்கே ரெண்டாவது பாகத்தை கொடுத்துட்டாரு. ஆக ஆக மூன்று பெண்களும் வாயசத்தை இறந்திருக்கு. சரி, அந்த ஆண்டவனுடைய திருவருளால் இந்த பெண்கள் மூன்று பேர்களும் ஆக அப்படி இழந்திருந்த கோசலா தேவி வயிற்றிலே யார் வந்த உள்ளே அவதாரம் எடுக்கின்றார், யார் யார் அம்மா வந்து தோன்றுகின்றார்கள். அது வெண்ணிலங்கை அழுகின்ற ராவணமை சங்கரிக்க உலங்குகின்ற மாயவராய செய்யும் பொருட்டாகவே ஆக அப்படியே எப்படி அவதாரம் எடுக்கின்றார் தம்பிமார்களோடு. சரிதான், கோசலையால் திருவயற்றில் Thank you.
மங்கையர்களும்